கணியன் ஐஏஎஸ் அகாடமி தமிழ்நாடு காவலர் தேர்விற்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தினசரி மாதிரி தேர்வுகள் மற்றும் தினசரி உடற்பயிற்சி. கணியன் ஐஏஎஸ் அகாடமி தமிழ்நாடு காவலர் தேர்விற்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தினசரி மாதிரி தேர்வுகள் மற்றும் தினசரி உடற்பயிற்சி. கணிதம் மற்றும் உளவியல் சிறப்பு பயிற்சிகள் அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் நடத்தப்படுகிறது. ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் கான்டாக்ட் 875-475-4444. இலக்கம் 101 வக்கீல் புதுத்தெரு சிம்மக்கல் பஸ் ஸ்டாப் எதிரில் மதுரை. வருங்கால காவல்துறை அரசு உயர் அதிகாரியின் அன்பு சகோதர சோதர்களுக்கு இனிய வணக்கம். இந்தியோட எதை பத்தி பார்க்க போறோம்னா, கண்டிப்பா எக்கனாமிக்ஸ் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 5 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இந்த 5 க்வெஸ்டினும் செலக்ட் ஆன டாபிக் தான். ஏன்னா போன வட்டம் போலீஸ் க்வெஸ்டன் கேட்டிருந்தாங்க, அதே மாடல் தான் கரெக்டாக எக்ஸாம்லையும் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி எஸ்ஐக்கு சிலபஸ் கொடுத்துட்டாங்க, மாடல் க்வெஸ்சன் கொடுத்துட்டாங்க. இதே தரத்துல தான் அவருடைய எஸ்ஐ எக்ஸாமும் வரப்போகுது. விரைவிலேயே எஸ்ஐ எக்ஸாம் வரப்போகுது, தயாராகிருக்காங்க. சரி ஓகேங்களா, சரி வாங்க அந்த 5 க்வெஸ்சன் எப்படி எடுக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எக்கனாமிக்ஸ் படித்தாலும் போதும்ப்பா. சில எக்கனாமிக்ஸ்லாம் எக்கனாமிக்ஸ் படித்தாவே அந்த கிளாஸ் எடுத்தாவே சில தூங்குற நபர்லாம் இருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் கரெக்டாக இதை மட்டும் செலக்டிவாக படிச்சுன்னு வச்சு. ஏன்னா ஒரு நாள் போகுது எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவுக்கு. ஏன்னா பொறுத்தளவுக்கு ஒரு நாள் கிளாஸை கவனிச்சாவே போதுமான, நீ 5 மார்க் எடுத்தல. அதுக்கு தேவையான எல்லாமே எப்படி படிக்க போகிறோன்னு சொல்லிட்டு எந்தெந்த பாடத்தில் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அதை நம்ம பார்த்தாவே இந்த போதுமானதான். சரி வாங்க ஒரு 5 மார்க் உறுதியாக வாங்குறதா சொல்ல பாரு. இதுதான் வெப்சைட்டு, ஒரு மாயமலை மந்திரமலை அந்த வெப்சைட்டில் கொடுத்த கொஸ்டின் எடுக்கிறேன். சொல்ல நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் சொல்கிறீங்க சார்னு சொல்லுவாங்க. அதனால தான் வெப்சைட்டில் கொடுத்த கொஸ்டின் அப்பா பொது அறிவு, அதான் கிளிக் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே சிலபஸ் பார்த்துருவோம் கண்டிப்பாக. எக்கனாமிக்ஸ் என்னென்ன சிலபஸ் கேட்டிருக்கான்னு பார்த்துருவோமா. சரி பாருங்க, இதான் சிலபஸ் பொறுத்தளவுக்கு. ஏன்னா முன்னாடி தமிழ் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா சார் ஒரு ஒருத்தரும் ஒரு டாபிக் தனியாக வந்து நடத்துவாங்க உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம பாலிட்டி சார் சொல்லியிருப்பாரு, அவர் ஹிஸ்ட்ரி சார் சொல்லியிருப்பாரு, அவருடைய ஹிஸ்ட்ரியில் எந்தெந்த டாபிக் தான் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அதே மாடல் தான் நம்ம எக்கனாமிக்ஸும் பார்க்க போகிறோம். சரி பாருங்கள், இந்திய பொருளாதாரம் பாருங்கள் பா, சிலபஸ் பாருங்கள். ஏன்னா இந்தியாவின் விவசாயம், விவசாயத்தின் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. தொழில் வளர்ச்சி, அப்புறம்னா அது கிராமப்புற வளர்ச்சி, விலை கொள்கை, பணவீக்க, மக்கள் தொகை மற்றும் வேலையின்மை பிரச்சனை, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி, இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே போதுமானதான் உங்களுக்கு 5 மார்க் சொல்லைய வாங்கிடலாம். 5 மார்க்கு ஒரு நாள் ஒன்டே கிளாஸ் ஒரே நாளாக நடத்தி முடிச்சிருவேன். அதனால் தயவுசெய்து சொல்கிற மட்டும் கவனிங்க, ஈஸியாக இருக்குது. போன மட்டும் நம்ம எக்கனாமிக் கிளாஸ் நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் வந்தவங்க எல்லாத்துக்கும் தெரியுமானது, எல்லாமே ஃபுல் மார்க் அடித்தாங்க. ஏன்னா நாங்கள் எக்ஸாம் நடத்த எப்படி நடத்தோம்னா கண்டிப்பாக இந்த டாபிக் தான் தொழில் வளர்ச்சியாக. தொழில் வளர்ச்சியை பற்றி 6வது பண்டாரு எங்கெங்கெல்லாம் இருக்குது கண்டிப்பாக எக்ஸாம் மறுபடியும் சொல்கிற முழுக்க முழுக்க தலையாக அடிச்சுக்கிறது தான் கண்டிப்பாக. சிறப்பாக அடிச்சிருந்தாங்க, சிறப்பாக நல்லா ஒரு 60 மேற்கப்பட்ட மாணவர்கள், 60 மேலே கொஸ்டின் எல்லா மாணவரும் சராசரியை போட்டிருந்தாங்க. போட்டமே 69 மார்க் எடுத்த நம்ம மாணவர்கள் இன்னைக்கு ஸ்டேட்டாக செகண்ட் இடத்துல இருக்கார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியும் கூட. ஆனால் எழுதுகளும் போட முடியல, சின்ன ஓஎம்ஆர் தப்பு பண்ணிட்டார் அவர். சரி அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக சென்டர் போட்டுறாங்க, ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. சரி சொல்கிறத மட்டும் பண்ணால் கண்டிப்பாக அடிச்சிடலாம். சரி பாருங்க, இப்போ இதாம சிலபஸ்ஸு. இப்போ பாருங்க மாடல் கொஸ்டினில் என்ன கொஸ்டின், என்னென்ன கொஸ்டின்னா எழுந்திருக்குன்னு பாருங்கள். இதே சிலபஸ் பெஸ்ட்டில் தான் வந்திருக்கு. ஒரு 2 கொஸ்டின் மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்ட மாதிரி இருக்குது, அது இந்த சிலபஸ்க்குள்ளே தான் இருக்குது. அதனால் பயப்படலாம் தேவையில்ல, கண்டிப்பாக நீங்கள் சிலபஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா போதுமானது. இந்த ரிலேட்டாக படித்தாவே நீங்கள் போதுமானதப்பா, தாராளமாக எஸ்ஐ பொறுத்தவரை ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா கண்டிப்பாக 1:10 தான், அதனால் தைரியம் படிக்கலாம். இந்திய அரசியலமைப்பா, அரசியலமைப்பு சார் உங்களுக்கு சொல்லிடுவார் எப்படி படிக்கிறேன்னு சொல்லிட்டு. நம்ம இதோட எக்கனாமிக்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருவோம். அடுத்து பாருங்கள், 2011 மக்கள் தொகை எப்படி கொஸ்டின் மாடல் கொஸ்டின் சிலபஸ் இருந்ததா. அதேமாதிரி பாருங்கள், 2011 ஆண்டு மக்கள் தொகை எத்தனை கோடிப்பா, 121 கோடி. வரும் 2031 இந்தியாவில் நம்ம தான் நம்பர் 1. குறிச்சி வச்சுங்க, சீனா ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடும். சீனாவுக்கு நமக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ், சீனாவில் இப்போ 141 கோடி. அதெல்லாம் கிளாஸ் படம் பார்த்தோம், அதெல்லாம் பார்த்துருவோம். இப்போ ஆன்சர் மட்டும் பார்த்து 121 கோடி ஓகே பாருங்க. பின்னோட இதுப்பா நேரடியான வரி, ஏன்னா வரிகள் பற்றி எப்பயுமே கொஸ்டின் இருக்கு. ஜிஎஸ்டி பொறுத்தினா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அது வரிகள் சம்மந்தம் ஒரு கொஸ்டின் உறுதியாக இருக்கு. ஆனால் பாருங்க பின்னோட இது நேரடியான வரினா வரி, வருமானம் வரக்கூடிய வரி தான் நேரடியாக இருப்பாங்க, மற்ற எல்லாமே மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டு ஓகேவா. ஜிஎஸ்டி பற்றினா கொஸ்டின் உறுதியாக இருக்கு, நம்ம கிளாஸ் டீப்பாக பார்த்துருவோம். சரி ஓகே பாருங்க, அது தமிழ்நாட்டு கல்வி அறிவிக்கு தான் அதிகமாக உள்ள மாவட்டம் இது. இதெல்லாம் சின்ன ஒரு பாப்பா கொஸ்டின் தான், கன்னியாகுமரி. அது குறைவான இருக்குது எங்க, தர்மபுரி நம்ம ஈரோடு இதெல்லாம் சொல்லுவாங்களா, அது சார் தர்மபுரி தேனி இதெல்லாம் சொல்லுவாங்க. சரி
அதே பாலினிகள் எங்க அதிகமா இருக்கு எங்க கம்மியா இருக்கு இது போன்ற கொஸ்டின். அப்ப இந்தியாவில எங்க பாலினிகள் அதிகமா இருக்கு, இந்தியா எங்க எந்த மாவட்டங்கள் மக்கள் தொகை அதிகம், இந்தியாவில பெரிய மாவட்டங்கள் இது, இதை பெருசு சிறுசு இது மட்டும் நீங்க எக்கனாமிக்ஸ் படிச்சுக்கிட்டே போதுமானது, வேற எல்லாம் டீப்பாலாம் கேட்க மாட்டாங்கப்பா, அதனால ரொம்ப ஈஸியா படிக்கலாம். அடுத்து பாருங்க, எந்த முகமை இந்தியா நாணய சுழற்சி ஒழுங்குமுறை படுத்துக்கிறது, நல்லா கொஸ்டின் வாசிங்கன்னு, ஒரு ரூபா நாணயம்னா மத்திய அரசு கண்ணமடி, இது கொஸ்டின் சொன்னோடனே நம்ம மாணவர் சார் மத்திய நிதியமைச்சர் தானே வரும், ஏன் அதனால சொல்றேன், ஏன்னா நாணயம்னா நிதியமைச்சர் அடிச்சிடக்கூடாது. ஆனா பாருங்க, இந்த நாணய சுழற்சி முறையை இந்திய ரிசர்வ் வங்கி தான், இன்னைக்கு 2000 நோட்டு இவ்வளவுதான் இருக்குன்னு, இவ்வளவுதான் புழக்கத்தில் இருக்குன்னு தீர்மானிக்கக்கூடியது யாரு, இந்திய ரிசர்வ் வங்கி தான். தற்போது யார் ஆளுநர் இருக்கா, சக்திகாந்த் தாஸ் 25வது நபரா இருக்காரு, இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, இந்தியா இதற்கு உதாரணமாக உள்ளது, எதற்கு உதாரணமாக உள்ளது, ஒரு கலப்பு பொருளாதாரத்துக்கு உதாரணமாக உள்ளது, இந்திய பொருளாதாரமே முழுக்க முழுக்க கலப்பு பொருளாதாரம் தான், இவ்வளவுதான் கேட்பாங்க. கண்டிப்பா எக்கனாமிக்ஸ் பொறுத்துல அவங்க சொல்றது மட்டும் கேட்டீங்களாவே போதுமானது, உங்களுக்கு 5 மார்க் உறுதியை வாங்கிடலாம், அதனால தொடர்ச்சியா வந்து கிளாஸுக்கு வந்து கவனிங்க போதுமானது, சரி ஓகேவா, இவ்வளவுதான்ப்பா, வேற எதுவும் ட்ரிக்லாம் கிடையாது, இவன் இது மட்டும் ஃபாலோ பண்ணிங்க போதுமானது, தொடர்ச்சி அடிச்சிடலாம் சரி. அதே மாதிரி வேற உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை, ஏதாச்சும் டவுட்ஸ் எல்லாம் இருந்தா நான் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுடுங்க, உடனுக்குடன் உங்களுக்கு கமெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைவு பண்ண உங்களுக்கு ரெடியா இருக்கும். சரி, மீண்டும் அடுத்த கிளாஸ் சந்திப்போம், நன்றி, வணக்கம். கணிதன் IAS அகாடமி தமிழ்நாடு காவலர் தேர்விற்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தினசரி மாதிரி தேர்வுகள் மற்றும் தினசரி உடற்பயிற்சி. கணிதன் IAS அகாடமி தமிழ்நாடு காவலர் தேர்விற்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தினசரி மாதிரி தேர்வுகள் மற்றும் தினசரி உடற்பயிற்சி. கணிதம் மற்றும் உளவியல் சிறப்பு பயிற்சிகள் அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் நடத்தப்படுகிறது. ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் கான்டாக்ட் 875-475-4444, இலக்கம் 101, வக்கீல் புதுத்தெரு, சிம்மக்கல் பஸ் ஸ்டாப் எதிரில், மதுரை.